வடநாட்டுக்காரங்களை பத்தி எவ்வளவு மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க அவர் சொல்லல. செந்தில் குமார் சொன்னாரு, அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. நீங்க பேசுறதே பேசுவீங்க, பேசிட்டு மன்னிப்பு கேட்பீங்க. தவறுதாங்க, அதை யாரும் அட்மிட் பண்ணிக்கல. அப்ப நீங்க தவறுதாது. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன், இருங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் ஒண்ணு சொல்லல. நீங்க மறந்துட்ட விஷயத்த நான் சுட்டி காட்டுறேன். நான் கேக்குறேன், தயாநிதி மாறன் வந்துட்டு ஒட்டுமொத்த வடக்கத்தியர்கள் எல்லாரும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட படங்கள்லாம் அதுல சொல்றது என்னன்னா, இப்ப சொல்றீங்க அண்ணன், அதனால நான் தலையிடுறேன். தமிழ்நாட்டுக்கு என்ன அவமானம் ராஜீவ்காந்தி செத்ததுனால? என்ன தமிழன் அண்ணன் சேர்த்து ராஜீவ்காந்தி கொலை பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க ஒத்தலையில போட்டி முடிச்சோம். எப்படி அது, எப்படி அது எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அவமானம் ஆகும்? எங்க அவங்க எடுத்தாரு அரசியல் காந்தி செத்ததுக்கு வந்து டெல்லிக்கு ஏற்பட்ட அவமானம் அது. நீங்க என்னங்க பாண்டியன் வழக்கு போட்டு நிரூபிக்கணுமா? இல்ல, இவர் சொல்றாரு சார், மோடிய பத்தி பேசினதுக்காக மோடி சமுதாயத்தை ராகுல் மேல கேஸ் போட்டாங்கல்ல, அது மாதிரி பாண்டியனை குறிப்பிடுறாங்க. பாண்டியன் வழக்கு போடலாம். சரி, அதுல உண்மை இருந்ததுன்னா உண்மை தெரிய போகுது. ஆனால் நீங்க ஒட்டுமொத்தமா அவர் ஒரு தனிநபர். ஒண்ணு இல்லைங்க, நான் கேட்கிறேன், ஒண்ணு இல்லை. இருங்க இருங்க, இப்ப ஒரு முன்னாறு பாஷா ஒரு தப்பு பண்ணிட்டாரு நான் சொல்லிடுறேன். நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டு நான் தவறா சொன்னேன், என்ட ஆதாரம் இல்லை நிரூபிங்கன்னு சொன்ன, அதெல்லாம் உங்க வேலையா சார்? அது இல்ல சார், நீங்க மோடிய பத்தி பேசும்போது நீதிமன்றத்துக்கு போய் தான் நீங்க நிரூபிச்சீங்க. அரசியல் ரீதியா அவரை பொறுத்த வரைக்கும் தூங்கினாலும் முழிச்சாலும் தளபதி ஸ்டாலினுக்கு வந்து மோடி முகம்தான் தெரியுது. அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. இன்னும் பிரசாந்த் கிஷோர் இன்னையும் சொல்லிட்டாரு, போன முறை 2019 வந்ததை விட இன்னும் அதிகமான இடங்களை தான் வெற்றி பெறுவார் மோடி அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அந்த அச்சம் அவருக்கு ஸ்டாலினுக்கு ஏற்படுது. அதனாலதான் சொல்றாரு. அதனால தான் அச்சம் ஏற்படுது.